ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். நம் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு சில சிறு சிறு காரியங்கள் கூட நம் பணப்புழக்கத்தை அதிகரிக்கும். அந்த வகையில இந்த மூன்று பொருட்களை நம்ம எந்த இடத்துல சேர்த்து வைக்கின்றோமோ அந்த இடத்துல பணப்புழக்கமானது அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகின்றது. அது என்னென்ன பொருட்கள், அதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். மகாலட்சுமி தேவி எந்த இடத்துல நிரந்தரமாக வாசம் செய்கின்றார்களோ அந்த இடத்துல செல்வ செழிப்பானது இருக்கும். ஒரு வீட்டுல பண கஷ்டம் என்பது இருந்து கொண்டே இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நீங்க செய்து உங்களுடைய பணப்புழக்கத்தை அதிகரித்துக் கொள்ளலாம். மகாலட்சுமி தேவிக்கு மிகவும் பிடித்தமான பொருட்கள் ஒரு வீட்டுல இருந்தாலே போதும், அந்த வீடு சுபிக்ஷமாக இருக்கும். மகாலட்சுமிக்கு பிடித்தமான பொருட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய பொருட்கள் இருக்கு. அதுல மிகவும் முக்கியமானது வாசனை மிகுந்த பொருட்கள். இந்த வாசனை மிகுந்த பொருட்கள் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அந்த இடத்துல கண்டிப்பாக லட்சுமி தேவியும் வாசம் செய்வார்கள். உதாரணத்திற்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா பட்டை, சோம்பு, பச்சை கற்பூரம், ஏலக்காய், இது போன்ற பொருட்கள் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்க கண்டிப்பாக லட்சுமி தாயார் வாசம் செய்வார்கள். அதனாலதான் நம்ம வீட்டை கூட சுத்தமாக வாசனையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் தீப தூப ஆராதனை எல்லாம் காண்பித்து ஒரு கோவில் மாதிரி நம்மளுடைய வீட்டை பராமரிக்கின்றோம். எப்பொழுதும் நம்ம வீடு வாசனையோடு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா லக்ஷ்மி தேவி நிரந்தரமாக அந்த வீட்டுல வாசம் செய்வார்கள். ஒரு மஞ்சள் துணியை எடுத்துக்கோங்க. அந்த துணியில இரண்டு ஏலக்காய், ஒரு துண்டு அளவு பச்சை கற்பூரம், 9 எண்ணிக்கை கொண்ட சோம்பு. 9 எண்ணிக்கை அப்படின்னு சொல்லும் பொழுது 9 வைக்கலாம், 18 வைக்கலாம், 27 வைக்கலாம், இது போன்ற கூட்டுத்தொகை 9 இருக்கிற மாதிரி சோம்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். சோம்பு அப்படின்னு சொல்லும் பொழுது பெருஞ்சீரகம் அப்படின்னு கூட சொல்லுவோம். இந்த மூன்று பொருட்களுமே நல்ல வாசனையான பொருட்கள். இந்த மூன்று பொருட்கள்லையுமே கண்டிப்பாக லட்சுமி தாயார் வாசம் செய்வார்கள். இந்த மூன்று பொருட்களும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஐஸ்வர்யமானது பெருகும். இப்ப இந்த மஞ்சள் துணியில இந்த மூணு பொருளையுமே வைத்து ஒரு முடிச்சாக கட்டி அதை நம்ம பணப்பெட்டி, பீரோ, கல்லாப்பெட்டி, வியாபாரம் செய்யக்கூடிய இடம், அல்ல பெண்கள் சிறுவாடுன்னு சேர்த்து வைப்பாங்க தங்களுடைய சமையல் அறையில, ஒரு டப்பால போட்டு வைப்பாங்க, அந்த டப்பால கூட இந்த முடிச்சை நீங்க போட்டு வைக்கலாம். ஒரு வீட்டுல ஒரு முடிச்சுதான் நீங்க செஞ்சு வைக்கணும் அப்படின்றது கிடையாது. நீங்க எங்கெல்லாம் பணத்தை வைத்து புழங்குறீங்களோ அந்த இடத்தில் எல்லாம் இந்த மஞ்சள் துணியால் ஆன முடிச்சை நீங்கள் வைக்கும் பொழுது அந்த இடம் வாசனை மிகுந்த இடமாக மாறி அந்த இடத்துல லக்ஷ்மி தேவியோட கடாட்சம் இருக்கும். லக்ஷ்மி தேவியோட கடாட்சம் இருந்துச்சுன்னா நிரந்தரமாக அந்த இடத்துல ஐஸ்வர்யமானது பெருகி கொண்டே வரும். அதனால நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமானது நீங்கும். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அனைவருமே பக்கத்திலேயோ அல்லது தெரிந்தவர்கள் கிட்டேயோ கடனாக தான் நம்ம போய் பணங்களை வாங்கி நம்ம செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நிலை மாற வேண்டும் என்றால் உடனே இதை செய்து வையுங்கள். இது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை மாத்தணும் அப்படின்ற கேள்வியும் இருக்கு. இதை மாற்றவே தேவையே இல்லை. 6 மாதத்திற்கு ஒரு முறை உங்களுக்கு பெட்டியை திறக்கும் பொழுது அதுல வாசனை கம்மியாகுது, குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மூன்று பொருட்களையும் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுட்டு மறுபடியும் இந்த பொருட்களை வைத்து நீங்க அதே முடித்து போல கட்டி நீங்க எந்த இடத்துல வச்சிருந்தீங்களோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. இது போன்ற தொடர்ச்சியாக நம்ம வீட்டுல வாசனை மிகுந்த மூன்று பொருட்கள் சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த இடத்துல நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்கும். இதனால ஐஸ்வர்யமானது பெருகும். லட்சுமி தாயாருடைய வாசம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.